திரு பிரகாஷ் எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய விமர்சனங்களை எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது சார் சின்ன வயசுலேருந்து நிறைய அனுபவம் இருக்குது ஏன்னா நான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கத்தில் இருந்து நிறைய பேரை மருத்துவமனைகளுக்கு கொண்டு போயிட்டு சிகிச்சை பெறுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கேன் அரசு மருத்துவமனையில் கிடைக்கிற சிகிச்சையை விட ப்ரைவேட் மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க ப்ரைவேட் மருத்துவமனை ஏழாயிரத்தி ஐநூறு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு டாக்டர் ஆனால் ப்ரைவேட் மருத்துவமனைக்கு போகும்போது ட்ரீட்மெண்ட்டே வேறு அர் ப்ரைவேட் மருத்துவமனையில் மட்டும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் தானே இருக்காங்க அதே ப்ரொஃபஷன் தானே அங்கே காசு கொடுக்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நோயாளிகளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதும் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி சென்னையில் மெஜாரிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்த ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் பயிற்சி மருத்துவராக இருக்க அவங்க தான் மெஜாரிட்டி பேஷண்ட்டாக அட்டன் பண்ணுவோம் நைன்டி நைன் பர்சன்ட் இன் இன்க்ளூடிங் ஜிஹெச் கேஷுவாலிட்டி ஜிஹெச்சோட கேஷுவாலிட்டி உட்பட அவங்க தான் இப்போது அவங்களுடைய தவறுக்கு ஏன்னா டாக்டர்ஸ் பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி ஐநூறு டாக்டர்ஸ் வேக்கன்சி போடல டாக்டர்ஸோட பற்றாக்குறை பேஷண்ட் எண்ணி அம் அம்மா சொல்கிற மாதிரி பேஷண்ட் எண்ணிக்கை அதிகம் அதுக்கேற்ற மாதிரி கோப்ப பண்ணுறதுக்கு டெக்னீஷியன்ஸ் இல்லை பியூனு வார்டு செக்யூரிட்டி இவங்கெல்லாம் வந்து குளுக்கோஸ் ஏத்துற விஷுவல்ஸ் வந்து அப்பப்போ நமக்கு வந்து சமூக வலைதளங்கள்லாம் செய்தி கூட வந்து ஓகே பிரசவத்தையே பார்ப்பாங்க வாட்ச்மேன்லாம் சேர்ந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த மெடிக்கல் சிஸ்டத்தோட கொலாப்ஸ் ஏன் கவர்மெண்ட்ல மட்டும் அதிகமாக நடக்குது இப்போ அந்த பையனுக்கு கோபம் வருது இல்லையா அந்த பையன் அஃபண்டர் கிடையாது கிரிமினல் கிடையாது அவன் வந்து தொடர்ந்து கத்தி எடுத்து ரவுடீசம் பண்ற பையன் கிடையாது காய்கறி வெட்டுற கத்தி எடுத்துகிட்டு வந்து காய்கறி எட்டுற கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுறான் ஆஃப் அன் அவர் போகிறான் அந்த அம்மா மூச்சு இறைக்க சொல்லுது எனக்கு வந்து கீமோ வந்து நிறைய தப்பா கொடுத்து என்னோட லங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த அதர் சைடு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப அந்த பையன் இவ்வளவு உணர்ச்சி அந்த அந்த அம்மாவோட யூரின் எடுத்திருக்கான் அந்த அம்மா அம்மா

இல்லை இது 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 இன்னொரு கோடத்தில் பார்த்தா இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு டோன் வராது நியாயப்படுத்தலை நியாயப்படுத்தலை எவனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வைல்டாவே என்ன ஒரு பூனையை மூளையில் நீங்கள் தள்ளி கிராஸ் பண்ணும்போது அந்த பூனை கையை தூக்கும் நீங்கள் மூளையில் தள்ளுங்களே ஒரு பூனை அதால் முடியலன்னு வச்சுக்கோங்க அது கையை தூக்கும் இந்த நெக்லிஜென்ஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய நெக்லிஜென்ஸ் வந்து பல முறை என்னைய உணர்ச்சி வசப்பட வச்சிருக்கு இப்போ நான் வந்து ஒரு ரிப்போர்ட்ரு எனக்கு ஹெல்த் செக்ரட்டரி தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியுன்றதுனால பல சந்தர்ப்பங்களில் நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அவங்க இன்டராக்ட் பண்ணோம் ராதாகிருஷ்ணன்லாம் எங் ஜேர்னலிஸ்ட் அடிப்பட்டு போகும்போது அவரோட இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ராதாகிருஷ்ணனோட இன்ட்ராக்ஷனு ககன்தீப் சிங் பேடி அவரோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இவங்கெல்லாம் இன்டராக்ட் பண்ண அப்புறந்தான் ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கும் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் அடிபட்டு போனான் அப்போது சா நான் கேட்பேன் இந்த டாக்டர்ஸே கேட்பேன் டாக்டர்ஸை எகிறாங்கன்னு நர்ஸ் தாங்கன்னு அதை விட அதிகமாக வந்து பப்ளிக்கோட கோவத்தை ஹேண்டில் பண்ண பண்ணுறவங்க நர்ஸ் தான் கண்டிக்கவே மாட்டாங்க இல்லை பிரகாஷ் நீங்கள் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் சைடை மட்டும் பார்த்து ஒரு பொதுப்படையாக அரசு மருத்துவமனைனா அப்படி தான் இருப்பாங்க அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க சார் தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணல சார் தவறான பிம்பத்தை கிரியேட் பண்ணல சார் அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ்ல பிரைவேட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் நிறைய இப்போதைக்கு அது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து எல்லா இடத்துலயும் நிறைய சோ நீங்க வந்து அரசு மருத்துவமனையில சரி எங்களுக்கு ஒர்க்லோடு முடியல எங்களை நாங்க எங்களுக்கு கஷ்டம் ரிசைன்மெண்ட் போங்க உங்களை யார் அங்க இருக்கு சொல்றா நீங்கள் ப்ரைவேட்டில் போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க உங்களால் முடியலல்ல இது வந்து சம்திங்ஸ் ஆர் ஹியூமன் ஹியூமனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது நான் சொல்லுவேன் பலர்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குங்க இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இதே வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் உ உ உதந்த மனதோடு போயிட்டு நிறைய பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணி வெளியிலருந்து அப்படி சொல்லலாம் அவங்கள்ட்ட அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி சொல்ல முடியுமா உங்கள் வாய்ப்பு எனக்கு கிடச்சிதான் நான் நல்லா பண்ணியிருந்துருப்பேன் எல்லா எல்லா விதமானதாலும் சரி அதுதான் சார் கவர்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து இந்த ஹெல்த் சிஸ்டம் இல்லைங்க நான் நீங்கள் ஹெல்த் சிஸ்டத்தின் மேலேயே பெரிய கேள்வி குறி வைக்கிறீங்க இந்தியாவில் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் முன்னோட்டமாக ஒரு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது ஹெல்த் இண்டெக்ஸில் நல்லா இருக்கு உங்களுக்கே தெரியும் செல்வி ஜெயலலிதா ஒரு முறை குறிப்பிடும்போது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை இந்திய மாநிலங்களோட ஒப்பிடாதீங்க வெளிநாடுகளோடு ஒப்பிடுங்க அப்படின்னு இன்றைக்கும் பலரும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து சிகிச்சை பெற்று போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் நம்முடைய அரசு செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் நீங்கள் பார்க்குறீங்க ஒரே ஒரு கேள்விதான் சார் அரசு மருத்துவமனைகள் சாதனைகள் செய்யறதெல்லாம் முன்னாடி அடிக்கடி வர இப்போல்லாம் அடிக்கடி வரதில்லை வரதில்லைன்றீங்களா இப்போ வரதில்லை எனக்கு தெரிஞ்சு பத்திரிக்கை பசங்க இல்லை இல்லை அவரே சொல்லட்டேன் நான் அதான் எதிர்கேள்வி கேட்டேன் அவர் சொல்ல ஃபினிஷ் பண்ணுறேன் சார் ஏன் சார் இது முதல் கேள்வியே தான் சார் இதே மருத்துவர்கள் இதே டாக்டர்ஸ் வென் இட் கோஸ்ட் டு ப்ரைவேட் அவங்க எவ்வளோ கனிவா இருக்காங்க எவ்வளோ அன்பா இருக்காங்க எவ்வளோ நல்லபடியா என்கிட்ட காசு இல்லை சார்

காப்பீட்டு திட்டம் இருக்கு சார் கலைஞர் காப்பீட்டு திட்டம் பல மருத்துவமனைகளில் செல்லுபடியாவது அது போது சார் ஆனா அரசு மருத்துவமனைகளில் நீங்க நான் சொல்றது வந்து விவாதத்துக்கு இந்த டாக்டர்கள் நிறைந்த அவையில வந்து எதிர்ப்பு கூட போலாம் அதை பத்தி நான் கவலைப்படல ஒரு காமன் மேன் பார்வையில் ஒரு காமன் மேன் பார்வையில் இவங்க பண்றது எல்லாமே பெரிய அளவுக்கான ஒரு இரிட்டேட்டிங் ஆனால் நான் நல்ல டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லல சர்வீஸ் மிகுந்த டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லல அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிஞ்சி பூ மாதிரி அது இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா இவ்வளோ சிஸ்டம் இங்க இங்க லேப்ஸு இவ்வளோ சிஸ்டம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் பதினெட்டாயிரம் டாக்டர்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த அரசோட கடமை இல்லையா இந்த இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க தானே செய்யும் ஸோ இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இந்த சம்பவம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சரை ஒரு கம்ப்ளீட் ஸ்கேனை ரெடி பண்ண சொல்லுது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஒரு ஸ்கேனு எங்கெங்க பிரச்சனை இருக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்கு இங்க வந்து அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை சேர்ந்து தான் சார் தமிழகம் வந்து சுகாதாரத்துறையில் நல்லா இருக்குன்னு ஒரு பிக்சரை கொடு கொண்டு வராங்க அப்படின்ற ரெண்டுமே வேற வேற ரெண்டுமே வேற வேற ஓகே இதை வந்து அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் படக்கூடிய அவதி என்பது மிக மிக மோசமான அவதி ஒரு டாக்டரோட மிஸ்டேக் வந்து டெத்து கல்லறையில் முடிஞ்சிடும் அப்படின்றதுல பல விஷயங்கள் தெரியாமல் கூட போகும் ஆனால் இதில் இப்போ என்டையர் டிஸ்கஷனில் பார்க்கும்போது முக்கியமாக தேவைன்னா தமிழக அரசு வந்து முழுக்க முழுக்க இதை வந்து பாசிட்டிவாக இப்போ உதயநிதி வந்து போகிறாரு உட்கார்றாரு ரெஸ்பான்சிபிள் கமிஷனர் போகிறாரு உட்காருறாரு ரெஸ்பான்சிபிள் எவ் ரியாக்ஷன் மா சுப்பிரமணியம் உடனே பேசுகிறாரு டாக்டர்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்குகிறாங்க தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அதே நேரத்தில் அதிகப்படியான தொகையை அரசு மருத்துவம் மருத்துவன்றது இப்போ பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ மெடிசின் அப்படின்ற சிஸ்டத்தில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோன்னா அதுக்குரிய இன்புட் போடணும் அதே மாதிரி தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்கள் எண்ணிக்கை அதிக அதிகப்படுத்தணும் அப்போ தான் ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கே இலவசமாக பெண்கள் போகிறது உறுதி செய்யப்படும் அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து நிறைய வரணும் அதுக்கான இன்புட்ஸ் இப்போ நிறைய அளவுக்கு போகணும் இப்போ தோழர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அங்கே இது பண்ணால் அது ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக கிரியேட் ஆகணும் அதுக்கு இந்த இன்சிடென்ட்டும் ஒரு பெரிய காரணியாக அந்த தாட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த விவாதமும் ஒரு காரணியாக

இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான பார்வையே அது மக்கள் மத்தியில் போய் பதிஞ்சிராதா அரசு பள்ளிகள்னா மோசமாக இருக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அரசு பேருந்துனால் இப்படித்தான் இருக்கும் தனியார் பேருந்துகள்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுப்படையான விஷயத்தை ரொம்ப இது வந்து அரசு மருத்துவர்களோட என்னுடைய முப்பது வருஷ அனுபவத்தில் நான் வந்து இன்டராக்ட் பண்ணதில்ல நான் பார்த்ததில்ல அதனாலதான் தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்க வந்து நோயாளிகளை அணுகக்கூடிய மெத்தர்டு இதே அரசு மருத்துவர் வந்து நீங்கள் வந்து வாங்க எங்க கிளினிக் இருக்கு வாங்க

சமூகத்துல பாதிக்கப்பட்டு வாழக்கூடிய மக்களுக்கு வேற வழியே கிடையாது ஆமா வேற வழியே கிடையாது அரசு மருத்துவமனை கிட்ட அவநம்பிக்கை விதைக்கிற மாதிரி இருக்கு அதே நேரத்தில் இவங்களுடைய ஆக்டிடியூடும் சரி சரி தான் சார் இருக்குது அரசு ஆக்டிடியூடோ ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கான ஒரு ஆக்டிடியூடையும் இவங்க பல விதங்கள்ல இவங்களோட ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை

Sí, okay.